இதயத்தில் பணிவு இருக்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் சீ கேட்டிருந்த அளவு ஒரு மனிதன் கேட்டு தெரிந்த குலவன் உபதேசம் கேட்டால் அந்தி புரியா அரியநூல் நம்ம படிக்காவிட்டாலும் போதும் அரியநூல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை வள்ளுவன் கருத்து சொல்வான் நல்லவை சிறிதளவை கேட்டாலும் பெரும் மிக்க பெருமை தரும் ஆண்ட பெருமை மிக்க பெருமை தரும்னா அப்போ கேட்கின்ற கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் சிவிய வைத்திருக்கிறான் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக ஞானநூல் ஞானம் என்பது அவர்களால் படிக்க முடியாது கேள்வி அறிவு வேண்டும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நிச்சயம் கடத்தேறுவார்கள் அங்கே நீ அங்கே இதயத்தில் என்ன இருக்க வேண்டும் இதயத்தில் பணிவு இருக்க வேண்டும் இதயத்தில் பணிவு இருந்தால் அன்றி ஒரு பேச்சை கேட்கவே மாட்டான் வள்ளுவன் பெரியவர்கள் எல்லாம் வாங்க நாம் நூல் அறிய நூல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சின்ன விஷயம் இல்லை அந்த அப்படி அந்த நூல் அவ்வளவு அப்படி நுட்பமானது அது மெய்கண்ட தேவன் எழுதிய நூலெல்லாம் படிக்கவே முடியாது அவ்வளவு கடினமான நூல் படிக்கலாம் மெய்கண்ட தேவன் நூல் படிக்கும்போது நானே ஆசானை கேட்டேன் எனக்கு புரியவில்லைன்னு கேட்டேன் அப்போ ஆசான் அருள் செய்தார் அப்போ நூல் நூல் படிக்க நூல் படிப்பதற்கு அறிவில்லை என்றால் அவசியம் இல்லை இப்போ குங்கண மகரிஷி காலத்தில் கை நாட்டு கல்வியே இல்லாத மக்கள் வந்தார் ஐயா நீர் மிக்க பெரியோர் உமது பார்வைப்பட்டாலே நோய் தீரும் உமது சொற்கள் கேட்டாலே என்னுடைய பாவம் தீரும் எனக்கு நீ நல்ல ஒரு அருள் செய்ய வேணும் உபதேசம் செய்யணும்னு கேட்டார் என்ன படித்திருக்கா என்று கேட்டார் எனக்கு ஏதையா படிப்பு இதவங்க பெரியவங்க உங்க நம்பி வந்திருக்கிறோம் நீங்க எங்க பார்த்து அருள் செய்யன்னு சொன்னார் அப்படியா அவர் காலத்தில் 517 பேர்த்த ஞானியாக்கினார் பெண்கள் உள்பட பெண்கள் வந்தாங்க பெண்கள் வந்து கேட்டா ஐயா எங்களுக்கெல்லாம் ஒரு வழி இல்லையா உங்களுக்கும் இருக்கு எல்லாத்தையுமே இருக்குதுமா என்ன செய்யணும் என ராசான் கோக மகரிஷி இருக்கிறார் அவர் ராசான் காலாங்கி மகரிஷி காலாங்கி நாதர் இருக்கிறார் திருமல தேவர் இருக்கிறார் நந்தீஸ் இருக்கிறார் இவர்களை யார் அழைத்தாலும் சரி அவர் என்னென்ன கற்றார்களோ அதெல்லாம் நீ உணர முடியும்னார் அப்படியா போகம் ஓம் போகதேவா ஓம் காலாங்கி தேவா ஓம் திருமல தேவா ஓம் நந்தீஷா என்று சொல்லுனார் அவர்தான் கல்லாதவன் கல்லாத கை நாட்டுகள் எல்லாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சிறப்புரி பெற்றிருக்கிறார் பெற்றார் ஆக ஒரே ஒரு உபதேசம் பெரியவர்கள் நாமத்தை சொல்லுங்கள் காலையில் சத்தியமாக உறுதியாக ஐந்து நிமிடம் சொல்லுங்கள் இந்த நான்கு மகாணத்தை மகான்கள் நாமத்தை சொன்னால் போதும் என்று சொன்னார் அது பின்பற்றிய மக்கள் எல்லாம் வெகு பேர் சித்தி பெற்றார்கள் சித்தி என்பது என்ன தன்னை பற்றி அறிவது தான் அதான் சித்தி தன்னை அறிந்து கொள்வதே சிறப்பை சித்தி அதான் சித்தி இது தவறு இது இது நல்லது கெட்டது என்று அறிகின்ற அறிவு தான் சிறந்த சித்தி என்று சொல்லுவான் அப்ப ஞானிகள் திருவடியை பற்றிய நாள் சிறப்பறி உண்டாகும் ஞானிகள் திருவடியை கொங்கண மகரிஷியோ காலாங்கி தேவனையோ திருமல தேவரையோ பூஜை செய்தால் முன் செய்த பாவங்கள் இன்னென்ன காரணத்தினால்தான் நமக்கு பாவம் வந்தது நமக்கு ஏன் சந்தேகம் வந்தது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க